ரிஷபராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ரொம்ப அமைதியாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். எப்போவுமே ஆரவாரமாக இருந்துட்டுருக்கோம், இன்றைக்கி என்ன அமைதியாக இருக்கவா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நிறையா சிந்தனை பண்ணுறேன், நிறைய யோசனை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். புதிய புதிய தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவா, செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, மேன் பவர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும், வடக்கு பார்த்து போய் அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, சில நேரம் ஏற்பட்ட தடைகளையும் தாண்டி ஜெயித்து வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். பெற்ற தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா காரியத்தையும் நன்மையாக சிறப்பாக முன்னேற்றமாக செய்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சில நேரம் உணவு சம்பந்தமாக சின்ன சின்ன உணவு ஏதோ அதீனம் சாப்பிட்டுட்டு வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவாளும் இருந்துருப்பா. இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு முயற்சி செய்த விஷயம் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். வியாபாரங்கள் அனுகூல்யமாகும், வேலையாட்கள் மூலமான வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு.